Hey guys, it's me and you. Welcome back. அதுக்கப்புறம் திரும்ப நம்மட ஜெஃப்னா சைட் ஃபுல் பிளாக் பண்ணோம். பரத்துரை மற்றது மணக்காடு இப்படியான சில இடங்கள் மற்ற நெல்லியடி பிளாக் இப்படிலாம் போட்டு கூட நம்ம படுத்திருந்த யூடியூபை வந்து தட்டி எழுப்பதாக முடிஞ்சது தவிர தொடர்ந்து வச்சுக்க முடியல. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே நம்ம வீடியோ போட வலிக்கிட்டோம். வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்த பிரச்சனைகள் வந்து லைட்னிங் இல்லாமல் இருந்தது, பின்னான் பேக்ரவுண்ட் சரி இல்லாமல் இருந்தது. சொல்லப்போனால் இந்த ஒரு பேக்ரவுண்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம்னு சொல்லிடுறது 8 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது. ட்ராவலிங் வீடியோஸ் எல்லாம் விட்டு நம்ம வர்றதுக்கு ஃபுல்லாக விடல, ஒரு 2-3 வீடியோ கூட அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி வர்றதுக்கு ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஸ்டுடியோ செட்டப் கூட ஓகே, ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து செஞ்ச ஒரு விஷயம் தான் அது. ஓகே, என்ன பொறுத்தவரை ஓரளவு ஓகேயா இருக்குது. உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ்னும் அதை பற்றி எதுவுமே வரல, நான் நியூ மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸும் வரல. சரி, ஏன் நம்ம யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியலன்னா அதுக்கு ரீசன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. நான் ரீசன் சொல்லி தப்பிக்க விரும்பலை. ரீசன்ஸ் இருக்கிறதாலேயே பல நேரத்தில் நான் வீடியோஸ் போட விட்டுருக்கேன். சரி, நம்ம யூடியூப்பில் கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு, 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. 1 இயர் ஆகி 1 மந்த் ஆக போகுது. வர 14ஆம் தேதி வந்தால் 1 மந்த் ஆக போகுது. சரி, நம்ம இந்த 1 இயரில் நம்மளுக்கு மோஸ்ட் வியூ வந்த 2 வீடியோ தான் இருக்குது. மோஸ்ட் வியூண்டா 1.K மேலே, 1.K மேலேண்டா நம்ம செல்லகதிர்காகவும் உண்டு, மற்றது அர்பன் ஃபாரஸ்ட் பார்க். இந்த 2 வீடியோ மட்டும்தான் ஒன்று வந்து 1.5K, இன்னொன்று வந்து 1.2K வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த 2 வீடியோ எடுத்தப்போ எனக்கு இந்த மூட் அப்படின்னா இந்த வீடியோ அப்படியுமே பெருசாக வரப்போகிறது இல்லை, 10 or 11 தான் போகுது. என்ன சொன்னால் கனவே ஆல்மோஸ்ட் போட்டுட்டாங்க, நினச்சி தான் போட்டேன், நான் போடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடாமல் இருந்த நேரத்தில் என்னோடய யூடியூப்பை ஓரளவுக்கு தூக்கி வச்சிருந்தது இந்த 2 வீடியோ தான். தொடர்ந்து வியூஸ் வந்துட்டே இருந்தது, அதால் தான் கிட்டத்தட்ட 1.5, 1.2K இந்த ரெண்டுமே வந்திருந்தது. சரி, அப்போ நீ கஷ்டப்பட்டு எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலையா? சொல்ல போனால் உயிரை கூட பணைய வச்சு சில வீடியோஸ் எடுத்திருந்தோம், அதெல்லாம் 143 தாண்ட மாட்டேங்கிறது. ஒரு ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த மர்மகுகைக்கு என்னோட வந்து 3 அண்ணாமா இருக்கிறது தெரியும். என்ன உள்ளறக்கி வெளியில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டவங்கன்னு அந்த கிளிப்பிங்கெல்லாம் இல்லை, கட் பண்ணிட்டேன். மேபி அந்த தம்மையில் மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த நேரத்தில் அந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ண கீதன் அண்ணா மற்ற 2 அண்ணாமா என்ற பேர் எனக்கு மறந்துடுச்சு, அவ்வளோ ஞாபகத்தில் இல்லை. அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ், பிகாஸ் அவங்க இருந்ததால் தான் அந்த செல்லகதிர்காமம், அதுக்கப்புறம் 91 பாலம், அதுக்கப்புறம் மர்மகுகை, இந்த 3 வீடியோமே எடுக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணி இன்னும் ஒரு கான்செப்ட் எடுக்கிறது ரெடியாக இருக்குது, இன்னும் அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. சான்ஸ் கிடைச்சா கட்டாயமே எடுப்போம். இப்போ ஒவ்வொரு வீடியோவும் வந்து டொப்புக்கு வரும்போது நான் சொன்னேன், ஓகே இதையே நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு போவோம், இதை மாதிரி ஒரு கேட்டகரியில் போவோம். அதை தான் அடுத்தது வந்து அந்த ஃபீமேல் கேட்டகரி, ஃபெமினிசம் பற்றி பேசுகிறது. ஃபர்ஸ்ட் வீடியோ நல்ல வியூஸ் வந்தோடனே நான் சொன்னேன்னா, ஓகே இதை பற்றி கொஞ்சம் கதைப்போம், இதை பார்க்குறாங்க, இதை பற்றி கதைப்போம்னு பார்த்தா அடுத்த வீடியோஸ் கூட அதெல்லாம் ஃப்ளப் ஆகிட்டு இருந்தது. சரி, ஓகே என்னதான் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது, ஒரு வேளை நமக்கு மேசிலேருந்து கதைக்கு தான் செட் ஆகலையோ என்று சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ட்ராவல் வீடியோ போடும்னு சொல்லிட்டு மந்திய டூ நெல்லிட்டு ட்ராவல் வீடியோ போட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 946 வியூஸ் என்னவோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோதிச்சோம், அதுக்கப்புறம் பல கண்டென்ட் கொண்டு வந்தோம். டெய்லி 1 நியூஸ் அதாவது டெய்லி நம்ம போட்டுருந்தோம். நம்ம டெய்லி 1ல மட்டும்தான் கிட்டத்தட்ட 71 வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக பார்க்க போனாலே 126 வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயரில் நாம் சரியாக உழைச்சிருந்தோம்னா 365 வீடியோ போட்டுக்கலாம், ப்ளஸ் ஷார்ட் சேர்த்தா 365 எங்கேயும் நம்ம போயிருக்கலாம். ஆனால் நம்ம சரியாக லாஸ்ட் இயரில் எந்த ஒரு முன்னேற்றமும் பண்ணலை. இப்போ நீங்கலாம் நம்ம சேனலை வந்து யாருமே பார்க்காம இல்லை, கட்டாயம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் எங்கே வச்சு உணர்ந்தேன்னா, நான் கொழும்பு வீடியோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ராவல் வீடியோ போட்டப்போ எங்கிட்ட இருந்த சப்ஸ்கிரைபர்ன மொத்த அளவு 300 சப்ஸ்கிரைபர் என்னவோ, நான் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் 150 சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேயே 150. என்னடா அது இப்படி நின்று ரங்கிச்சு என்று சொல்லி ஜோதிச்சேன். சரி, ஓகே சரி போட்டு திரும்ப போட்டு தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 441 சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். மேபி இந்த வீடியோ அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தா அவருக்கு ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ்.
இந்த 441 இருக்குல்ல, இது வந்து நான் இப்போ மூன்று வீடியோக்கு முதல்ல, அதாவது பிகேஎம் வீடியோ புத்திகட்ட மேனேஜர் வீடியோ போடுறதுக்கு முதல்ல 440, நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் 441. இதே மாதிரி நான் எப்பப்பெல்லாம் வீடியோ ட்ராப் பண்ணிட்டு திரும்ப போடுறனோ அப்போ அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு போவார். அது யாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. மேபி இந்த வீடியோவை பார்த்தா ரொம்பவே தேங்க்ஸ், பிகாஸ் நான் ட்ரை பண்ணும்போது நீங்கள் எனக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை தர்றீங்க. சில விஷயம் சொல்லப்போ நான் சில ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு பார்ப்போம். இப்போ ஷேர் பண்ணுறது, ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வெறுத்திருச்சு, வேணாம் இப்படிலாம் பண்ணவே வேணான்னு வெறுத்திருச்சு. இப்போ லாஸ்ட் வீடியோ நான் ஷேரும் பண்ணல, கிட்டத்தட்ட 9 வியூஸ் தான். அது அப்படியே படுத்த படுக்கையிலே கிடைக்குது, நான் எழுப்பவே மாட்டேன் ராசா என்று சொல்லி படுத்த படுக்கையிலே கிடைக்குது. சரி, இவ்வளவு காலம் நடந்ததெல்லாம் விட்டுடலாம், இனிமேல் வர்ற காலத்துலேயாவது நம்ம ஒழுங்காக வீடியோஸ் போடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மேபி இந்தியாவில் இருந்தால், அதாவது நீங்கள் இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை பார்ப்பீங்க, நான் இந்த வீடியோ திங்கட்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறேன். டெய்லி நம்மளோட வீடியோ, நம்மளோட ஃபுல் வீடியோ 4 மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்மளோட ஷார்ட்ஸ், அதாவது நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்ன்றதுக்கான ஒரு ஷார்ட் காலங்கத்தால் 9 மணிக்கு கட்டாயம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இனிமேல் போய்ட்டு நீங்கள் வீட்டிலேருந்து தான் செய்ய போகிறீங்களா, அதை தான் செய்ய போகிறீங்களாட்ட 100% இல்லை. என்னோடய விருப்பமும் நான் வெளில போய் ப்ளாக்ஸ் எடுக்கணும், எனக்கு கிட்டக்கமான சான்ஸ் கிடைச்சிது, அதெல்லாத்தையும் சரியாக யூஸ் பண்ணலாம் போச்சு, திரும்ப அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி அந்த சான்ஸ் எடுக்கணும், திரும்ப ட்ராவலிங் துவங்கணும், திரும்ப ரிவ்யூஸ் துவங்கணும். ஃபுட் ரிவ்யூஸ் இருக்குது, அதோட ட்ராவலிங் ஃபுல் பிளான்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஒரு லாங் ட்ரிப் ஒன்று உங்களுக்காக வரப்போகுது, அது இனி தான் ஷூட் பண்ண போகிறோம், மோஸ்ட்லி ஷூட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எல்லா ஃபெசிலிட்டிஸ் அதோட எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அந்த ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நாம் இவ்வளவு காலம் ஜஃப்னால வந்து பார்க்காத இடங்கள், எனக்கு பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஆள் செஞ்சால் அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், பிடிக்காது. அவர் செஞ்சிட்டார், ஓகே நாம் அதை செஞ்சு நாம் அதுக்குள்ள எதுவுமே ஆக போகிறதில்ல, புதுசாக ஒன்று செய்வோம் வேண்டாம். அதனால் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே வந்து இவ்வளவு காலம் மேக்ஸிமம் யூடியூப்பில் வராத இடமாக தான் இருக்க போகுது. வந்த இடத்த நான் திருப்பத்து போட்டு எந்த ரிப்பியோ சொல்லும் இல்லை, அது அவங்களே நல்ல வழிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, திரும்ப அதை கொண்டே காட்டி நம்மளால் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம புதுசாக இந்த இடம் புதுசாக இருந்ததுன்னா கட்டாயம் போய் எடுப்பேன். இன்கேஸ் அது வேறு ஒரு ஆள் எடுத்தது இல்லை, வேறு மேக்ஸிமம் ஒரு 2-3 பேருக்கு மேலே எடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம திரும்ப போய் எடுத்து பிரயோசனம் இல்லை, அதனால் கட்டாயம் நான் அந்த வீடியோ எடுக்க மாட்டேன். நம்ம புதுசு புதுசாக ஜஃப்னால் இப்போ புது படங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைன்னு சொல்லுவோம், அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களும் இப்போ ப்ரொமோஷன் கேட்குற ப்ரொசஸ் நடந்துட்டு இருக்குது. மேபி அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் ஒரு 2 கிழமையில் தொடர்ந்து ஒரு ட்ராவலிங் வீடியோ வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரி, அடுத்ததாக வந்து கனபேர் சப்போர்ட் பண்ண ஒரு சீரீஸ்ண்டா ஒரு நாள் மீனவன் சீரீஸ் ஏன் எடுக்கலாம் போயிடுச்சுன்னா, ஒன்று வந்து வந்த பிரச்சனை என்னென்னா, நாம் அதை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் போகிறது, ஒன்றும் இல்லை அவங்க நம்ம போகிறதுக்கு முதலே தொழிலுக்கு போயிடுவாங்க, இல்லை அன்றைக்கு அவங்க தொழிலுக்கு போகாமல் இருப்பாங்க, இல்லை அந்த கடலில் அவங்கெல்லாம் பார்த்து மீன் வராது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி சில பல இஷ்யூஸ் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் நம்மக்கிட்ட இந்த எதிர்பார்த்தாங்க, நம்ம அவங்களுக்கு கொண்டே காட்டுறோம் கொஞ்சம் மணி எதிர்பார்த்தாங்க, அது நம்மளால் அந்த நேரத்தில் நம்மளால் கொடுக்கலாம் போயிடுச்சு, இந்த நேரத்துலேயும் கொடுக்கலாம் தான் இருக்குது. இந்த சீரீஸ் அதாவது இந்த ஒரு நாள் மீனவன் சீரீஸ் வர்றது தண்டா, அப்போ நீங்கள் ஜோதிச்சுக்கோங்க, நம்மளோட யூடியூபுக்கு மணி அதாவது ஏர்னிங் வந்து வர ஸ்டார்ட் ஆகிட்டுது. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இயரில் என்னென்ன செய்ய போகிறோம், 100% ட்ராவலிங் வீடியோஸ் வந்தே ஆகும், வந்தே ஆகணும். ஒரு மாதத்தில் ஒரு மினிமம் போனால் 15 ட்ராவலிங் வீடியோஸ் ஆகுது கட்டாயம் போடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றது வந்து வீட்டிலேருந்து நம்ம செய்கிற டெய்லி நியூஸ் அது கட்டாயம் வந்துட்டுருக்கும். டெய்லி நியூஸ் என்ன சொல்ல தான் ஞாபகம் வருது, நம்மளோட சேனல் வ்ளாகிங் சேனல் கமெண்ட் பண்ணிக்கல, சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன், நியூஸ் சேனல்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, முக்கியமாக ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளோட சோஷியல் பிளாட்ஃபார்ம் நான் விளாண்டதை மென்ஷன் பண்ணலை, மென்ஷன் பண்ணுறதும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்கிறதே இப்போ விட்டுட்டேன். ஏன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி இருந்தது, ஏதோ நம்ம கஷ்டப்பட்டவங்கள சொல்லி, இன்கேஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வர மட்டும் ஊக்குவிச்சுட்ருங்க, அது போதும். நம்மளோட சோஷியல் மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், டிக்டாக் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், இதெல்லாம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக, ஃப்ரெஷ் மீன்ஸ் ஒரு கொஞ்ச காலம் கன்னியூ ஆகிட்டு இருந்தது, இப்போ இந்த இடையில ஃப்ளப் ஆகிட்டுது. ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் இல்லாமல் போயிட்டு இருந்த நம்மளோட சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வர்ற அதாவது நாளையிலிருந்து 11ஆம் தேதியில் இருந்து நல்ல லெவலில் போகும்போது நம்புகிறோம், அதுலேயும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வரும். இதை விட நம்ம இந்த அவள் வித் நான் சேனல் ஏன் AWN மாறுச்சுன்னு ஒருத்தரும் கேட்கல, நானே ரீசனை சொல்லிடுறேன், அவள் வித் நான் ஒருத்தருக்குன்னு ரீசன் சொல்ல வேண்டியிருந்தது, அது கொஞ்சம் பெரிய பேராகவும் இருந்தது, அப்போ தென் AWN மாற்றியாச்சு. அது சில நேரத்தில் சர்ச் பண்ணும்போது வருது, சில நேரத்தில் சர்ச் பண்ணும்போது வரல, சர்ச் பண்ணி வராத நேரங்களில் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது 100% வருது. நம்மளோட இனி வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி ட்ராவலிங் வீடியோஸ் இருக்க போது, அதை விட வேறு வேறு கேட்டகரியில் எடுக்கலாமன்றிருக்கோம், அதெல்லாம் இப்போ அதுக்கு ரிவீல் பண்ண வேணான்னு யோசிக்கிறோம். இதை விட ரிவ்யூஸ் அதாவது மூவி ரிவ்யூஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் செஞ்ச பிகேம் என்னோட ஃபஸ்ட் இது, அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது, 55 வியூஸ் தான் போயிட்டு இருந்தது, பட் அதில் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அதையும் நான் கொஞ்சம் மாற்றி ரிவ்யூவாக இல்லாமல், என்ன சொன்னால் ரிவ்யூன்றது கனவே பண்ணுறாங்க, நம்ம அந்த இந்தியன் மூவிஸாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்க மூவிஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பண்ணுறாங்க. நாம் அதை கொஞ்சம் ஃபன் பேஸாக ஃபேன் சைட் எடுத்துகிட்டு போகலான்ருக்கேன், அதாவது ஒரு படம் பார்த்துட்டு வர்றாங்கன்னா அந்த படம் பார்த்துட்டு வரைக்கும் அவங்க என்ன ரிவ்யூ சொல்கிறாங்களோ அதை மட்டும் எடுத்து போகலான்ருக்கேன். ஏன்னு சொன்னால் நம்மளால் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு அது நமக்கு வர்ணிக்க தெரில, அது நமக்கு வராத விஷயத்தை ட்ரை பண்ண வேணாம்,
வர்றதை இப்போதைக்கு செய்வோம். இதுக்கப்புறம் நமக்கு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ, இப்போ நீ இது செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை வேறு ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும்னா கட்டாயம் அதையும் செய்யலாம். அதோட இனிமேல் தயவு செஞ்சு இன்கேஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த எவ்வளவு சேலரி வருது அதெல்லாம் கேட்காதீங்க. நான் இன்னிலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரில் வரைய ஷோவில் விட்டுறேன். பிகாஸ் கிளம்பே ஜோதிச்சிட்ருக்காங்க, நம்ம ரீச்சுக்கு போயிட்டோம் என்று சொல்லி ஜோதிச்சிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாக்கள் தான், கிளம்பே ஜோதிச்சிருக்காங்க, நம்ம ரீச்சுக்கு போயிட்டோம். நம்ம அந்த லெவலில் இன்னும் அடையலை. நம்மளோட முயற்சி நம்ம இன்னும் போடவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். 325 நாளில் 126 வீடியோன்றது அரைவாசி கூட இல்லை, அந்தளவு கூட நம்ம தாண்டல. கட்டாயம் இந்த 2023 நம்மளோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒன் இயர் என்ன நடந்துச்சு என்றதுக்கான ஃபுல் வீடியோ எடுக்கும்போது கட்டாயம் நம்மளோட சேனல் ஒரு பொசிஷனில் இருக்குமெண்டு நம்புகிறேன், நம்புவோம். இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான ரெண்டு முக்கியமான ரீசன், ஒன்று வந்து நம்மளோட யூடியூப் இன்னும் 1 ரூபா கூட சம்பாதிக்கலை, 0%. இன்னொன்று வந்து எனக்கு இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ எடுக்கிறது ஹெல்ப் பண்ண ரொம்ப பேர் இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் அபிஷன், அஃப்கோர்ஸ் இனி வர ட்ராவலிங் வீடியோவில் அவர் முக்கியமான ஒரு பிளேஸில் இருப்பார். அவர் தான் இப்போதைக்கு நம்மளோட கேமராமேன். இன்கேஸ் நான் குழம்பு போகும்போது அவராக தான் இருப்பார். இன்கேஸ் அவர் குழம்புல படிக்க வந்தால் அவர் அங்கேயும் வந்து என்னோடய கேமராமேன் இருக்க சான்சஸ் இருக்குது. மற்றபடி இங்கே இருந்தால் நம்மளோட மோஸ்ட் வீடியோவில் அபிஷன் தான் கேமராமேனாக இருந்திருக்கார். எப்போலேருந்து சரியாக சொல்ல போனால் மணக்காடு சீரீஸ் டோட்டல் ஃபுல்லாகவே அவரோட தான் சேர்ந்து எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதை விட கௌசிகன் அவரும் கன்னடத்தில் இருந்திருக்கார். அவர் தான் மந்திய டு நெல்லிடி பிளாக் அந்த வீடியோவில் கேமராமேனாக இருந்தவர். அதுக்கப்புறம் கீர்த்தன் அண்ணனாக்கள், நான் முதலே சொல்லியிருந்தேனே, செல்லக்கதிர்காமம், அதோட தொண்டமனாறு, அதுக்கப்புறம் மர்மகுகை, இந்த மூணு எடுக்கிறதுக்கு கீர்த்தனாவும் அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களெல்லாம் அந்த செல்லக்கதிர்காமம் வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் வந்துச்சு. அவங்க தான் சொன்னாங்க, இல்லைடா தம்பி அதை போய் எடுப்போம், என்ன மாதிரி வருதோ இல்லையோ நம்ம போய் எடுப்போம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம். நம்மளோட யூடியூப்பில் டாப் வியூவில் இருக்கிறதே செல்லக்கதிர்காமம் தான். அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதே மாதிரி நாளைக்கு கட்டாயம் ஒரு வேறு லெவல் கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு உங்களுக்கு போயிட்டு வர உங்களோட எம்ஜி. பை காய்ஸ்.